அப்படின்ற மாதிரி துரைமுருகனுடைய பதிவுகள் மறைந்த நகைமுகன் அவர்கள் பேரறிஞர் அவர்களெல்லாம் அந்த ஆடு ஆடுதாண்டு காவேரியிலே நின்று அங்க அணை கட்டுவதை நாங்க பார்த்துட்டு வந்து இந்த மக்களுக்கு அப்பட்டமா எடுத்து சொன்னோம் தமிழ்நாடு வறண்ட பூமியா மாறுமா இல்லையா இந்த அடிப்படை சிந்தனை கூட இந்த முதல்வருக்கு இல்லைன்னா இவர் எதுக்கு முதல்வரா இருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய கனிம வளம் அன்னைக்கு சொல்றாரு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத சொல்றாரு கனிம வளத்தை இன்னொரு மாநிலத்துக்கு எடுத்துட்டு போனா அது தடுத்து நிறுத்துவதற்கு சட்டம் இல்லைன்றார் நீங்க தொண்ணூ தொண்ணூத்தி நாலு காலகட்டத்தில இருந்து நீங்க மேகதாட்டான விஷயத்துல போராடி இருக்கீங்க கலத்துல போய் ஒரு ஒரு மொழியும் கன்னட சலுவாளி இயக்கம் அங்க இருக்கிற தமிழர்களை கொன்று குவிக்குது யார் கன்னட சலுவாளிக்கு துணையா நிற்கிறானோ அவனுக்கு போய் வாக்கு கேட்கின்ற ஒரு அவல நிலையில் இங்க இருக்கிற தமிழர்களும் இருக்கிறாங்க அது வெக்க ஆந்திரா கிட்ட தண்ணி வாங்க முடியல பொருட்களை ஒன்று ஒன்றா இருக்கு ஆனால் மாநில உரிமையில நாங்கள் தான் முதன்மையானவர்கள் அப்படி நாங்கள் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுன்னு சொல்றதுல இல்லை நீங்க எந்த காலத்திலையும் கேட்க மாட்டாங்க இவங்க வந்து நீங்க இந்த பி டீம் பி டீம் எல்லாம் சொல்றாங்கல்ல பிஜேபியினுடைய பி டீமே திமுக தான் உலகம் முழுக்க கொண்டு போறதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு முயற்சி செய்து அந்த கருத்தியல் தான் காவேராவினுடைய கருத்தியல் அவர் சாதி ஒழிப்பாகவும் போராடல பெண்ணுரிமைக்கும் போராடல தமிழுக்காகவும் போராடல ஏழுக்கும் போராடல இல்ல சென்சிட்டிவான விஷயம் கேலோ இந்தியாவுக்காக போய் பிரதமர் வரணும்னு உட்காந்து கூப்பிட்டு வர்றது தெரியற திமுகவுக்கு இன்னும் மத்த விஷயங்களுக்கு போய் டெல்லியில பாத்துட்டு வர்ற திமுகவுக்கு தண்ணி பிரச்சனை தமிழ்நாடு விவசாய மிக பெரிய அளவில் பாதிப்பு அணை கட்டுறாங்க உடனடியாக பிரதமர் எல்லாம் போய் பார்த்துருக்கணும் கடிதம் எழுதுறாரு எப்படின்னு கேட்க இல்லை கடிதம் எழுதுறது தான் அவங்களுடைய குலத்தொழில் உங்களுக்கு பதவி வேணும்னா நேரடியாக போவார் இல்லை வந்து இல்லை இல்லை அந்தந்த மண்ணை சேர்ந்தவர்களே ஆள வேண்டும் சொல்கிறது இப்படி இனவரி ஆகும் அது மாதிரிண்ணா நீங்களும் அதான் சொல்லிங்கிறாங்க தமிழர்கள் தான் அங்கே ஆகணும்னு நீங்கள் ஒரிசாவுக்கு இந்த மண்ணின் மனித தத்துவம் பொருந்துமானால் தமிழகத்துக்கும் பொருந்தணும்ல அதை இங்கே செய்ய இங்கேருந்து தொடங்க பார்ப்போம் நானும் பின்னடியே வரேன் ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம் தமிழக சேனையின் தலைவர் சகோதரர் எரிமலை ராமச்சந்திரன் நம்மோடு இருக்கின்றார் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் முக்கியமாக சில விஷயங்களை பேசணும் அதுதான் நீண்ட நாளுக்கு பிறகு சந்திப்பு கேரள அரசு சிலந்தி நதியில் வந்து குறுக்கா அணை கட்டுது அப்படி கட்டுறப்ப என்னாகனா அமராவதிக்கு வர தண்ணீர் வரத்து சுத்தமாக குறைஞ்சி போயிடும் அந்த அமராவதி அணையை நம்பி இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தின் ஒரு பகுதி விவசாயம் சுத்தமாக போயிடும் ஏற்கனவே காவிரி இந்த பக்கம் கர்நாடகா தண்ணி வர வழியில் இப்போ மேகத்தாட்டில் குறுக்கால தண்ணி கட்டுறாங்க அதுக்கு பிறகு இங்கே நீர்வரத்து குறைஞ்சி போயிடும் டெல்டா பகுதி போயிடும் அவனுக்கு பாலாறு வடக்கு ஓடிக்கிட்டு வர பாலாறு பாலாறு வந்து ஆந்திரா அரசு குறுக்கால இன்னொரு ஆணை கட்டுது ஏற்கனவே கட்டியிருக்காங்க இரநூத்தி பதினஞ்சு கோடிக்கு கட்டுறாங்க அவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளா அரசு அதிரடியாக இறங்கி இருக்குது இவர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறார் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எப்பயுமே திராவிட மாடல் வந்து கடிதம் எழுதுவதில் வந்து அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் கருணாநிதியும் கடிதம் எழுதுவதில் வல்லவராக திறந்தார் அவருடைய மகன் இன்றைக்கு அதே வேளையில் கடிதம் எழுதுவது குறியாக இருக்கிறார் சிலந்தி ஆறு இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற சிலந்தி ஆறு அமராவதிக்கு நீர் வரலைன்னா ஒட்டுமொத்த முப்போகம் விளைவிக்கின்ற தமிழர்களுக்கு பாதிக்கப்படுவார்கள் பட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் படுவார்கள் அதே கேரளாவில் பெரியார் அணைமட்டம் முல்லை பெரியார் அணைமட்டம் உயர்த்த சொல்லி தமிழகத்தில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் உயர்த்த சொல்வான் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டு உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவான் அப்போது தேசிய கட்சிகளாக இருக்கின்றவர்கள் தமிழகத்துக்கு தொடக்க காலத்திலேருந்தே துரோகம் இணைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அது கம்யூனிஸ்ட் மட்டும் காங்கிரஸ் பாஜக எல்லாமே தேசிய கட்சி அதை எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் சேர்த்து தான் சொல்கிறேன் அது குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இன்றைக்கு துரைமுருகன் வந்து அப்பட்டமா தமிழினத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு வர்றார் நீர் வரத்தமைச்சர் துரைமுருகன் கேட்டால் எங்களுக்கு எப்படி தண்ணி வர வைக்கணும்னு தெரியும் சொல்கிறாரு அவர் எந்த தண்ணியை வர வைக்கிறேன்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல தமிழகத்துக்கு எப்படி தண்ணி வர வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க இன்னைக்கு நேரத்தா இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி தானே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி துறைமுருகனுடைய பதிவுகள் தொடர்ச்சியா வந்து தமிழ் விரோத போக்கையே கடைபிடிக்கிறாரு இது கேரளாவில் மேக்கத்தாடு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குலே மேக்கத்தாட்ல அணக்கட்டுறாங்க கட்டுவதற்குண்டான எல்லாவும் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு நாங்க வந்து பேசியிருக்கோம் நானு தோழர் தட ஆறுமுகம் அவர்கள் மறைந்த தமிழர் திலக நகைமுகன் அவர்கள் பேரறிஞர் குணாயா அவர்களெல்லாம் அந்த இடத்திலே போய் ஆடுதாண்டு காவேரியிலே நின்று அங்க அணை கட்டுவதை நாங்க பார்த்துட்டு வந்து இந்த மக்களுக்கு அப்பட்டமா எடுத்து சொன்னோம் அங்க மேகத்தாட்டில் அணை கட்டினா தமிழ்நாட்டில் இருக்கிற காவேரி நீர் அகண்ட காவேரி வறண்டு போகும் ஆடுதாண்டு காவேரி மேற்கு நோக்கி அரபு கடலை நோக்கி போன ஒரு நதியை காசிபனும் காசிபன் என்ற ஒரு தமிழனும் அகத்தியனும் திருப்பி வங்கள விரிடுகுழாவுக்கு திருப்பூட்டதா வரலாறு இருக்கு அதுதான் வந்து மேற்கு நோக்கிய நதியினுடைய போக்கையே திருப்பண பெருமை தமிழர்களுக்கு உண்டு குடகு மாநிலத்தில் இருந்த நதியை பிறக்கின்ற நதியை தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ்நாட்டுக்குத்தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மதிப்புக்குரிய அந்த குடகு மாநில தலைவர் நாச்சப்பா அவர்கள் கூட நீங்க அவரை சந்திச்சு பேசி அழைச்சிட்டு வந்ததா ஆமா வந்திருந்தோம் வந்திருந்தோம் அவருக்கு கருணாநிதியை சந்திப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் கடைசி வரை கருணாநிதி நாச்சப்பாவை சந்திக்கவில்லை ஏன் என்று சொன்னால் தமிழர்கள் எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லை நான் திராவிட தலைவர்களை தமிழின தலைவர் தன்னை பெருமை பிடித்துக் கொண்டிருக்கிற கருணாநிதி இது அப்படியே இந்த பக்கம் வாங்க வந்தா கேரளாவில் முடிந்துருச்சு கர்நாடகத்தில் மேக்கத்தாட்டு இங்கே வந்தீங்கன்னா பாலாறு ஆந்திராவில் இருந்து தமிழ் மக்களுக்காக வட மாவட்டத்தில் தாகத்தித்திருக்கிற ஒரு நதியா பாலாறு இருக்கு இன்றைக்கு ஆந்திர அரசு இதே திராவிடம்னு பேசுற இந்த திராவிட மாடல் முதல்வருக்காக தான் கேட்கிறேன் ஏன்பா நீ வந்து அவனும் திராவிடம்னு சொல்ற நீ மனவாடுன்னு சொல்ற ஜெகன்மோகன் ரெட்டி எங்காலும் சொல்லிக்கிற உனக்காக அங்க பட்டாசு வெடிக்கிறான் நீ பிறந்த ஊருக்காக பட்டாசு வெடிக்கிறான் அப்போ நீ திராவிடம்னு சொல்லினா அவனும் திராவிடம்னா ஏன் பாலாட்டுல அணை கட்டுறான் பாலாற்றில் பாருங்க சுத்தி இருக்கிற கர்நாடகா கேரளா கர்நாடகா ஆந்திரா அத்தனை நதிகளும் தடுத்துவிட்டால் தமிழ்நாடு வறண்ட பூமியா மாறுமா இல்லையா இந்த அடிப்படை சிந்தனை கூட இந்த அடிப்படை நலன் கூட இந்த முதல்வருக்கு இல்லைனா இவர் எதுக்கு முதல்வராக இருக்கிறாரு ஒரு கேள்வி இருக்குங்க அப்போ நதி வறண்டு போனால் ஏற்கனவே நீர்வரத்து எல்லாமே பழைய மாதிரி கிடையாது இப்போ வந்து ஒரு போகத்துக்கே இருக்கிறப்ப குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த நெருக்கடிகள் வந்துகிட்டே இருக்குது மேகத்தாட்டான கட்டிய தீர்வானு அங்கே நிக்குது காங்கிரஸ் திமுக போய் அங்கே காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு வேலை செஞ்சுட்டு வருது ஆனா உடனே இங்க தண்ணி கொடுக்க மாட்டான் அது வேறு இது வேறுன்றாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இல்லைங்க இங்க சன் தொலைக்காட்சி வட இந்த தென்னிந்திய முழுக்க இருக்கிற வரைக்கும் அந்த உதயா டிவி இப்படி பேர்ல வரைக்கும் எந்த காலத்திலையும் இந்த பஞ்சாயத்து செல்வி கர்நாடகத்தில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது துரைமுருகனுடைய ஐடி கம்பெனிகள் கர்நாடகத்தில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு தமிழ்நாட்டில் இவங்களுக்கு என்னங்க அக்கறை இருக்கு முதலமைச்சர் தலைமை அமைச்சர் அது நீர்வளத்துறை அமைச்சர் எப்படி அக்கறை இல்லாம இருப்பா அவர் அக்கறை இல்லாததான் இருக்காரு அக்கறை இல்லாத இருக்கிறதுனால அவருடைய பேச்சு நீங்க வயது முடிஞ்சிருந்தா ஒரு ஒரு இவ்வளவுதான் பதவி சுகத்திலே இருக்காரு தந்தையோடு இருந்தார் இன்றைக்கு மகனையும் அப்படி இப்படின்னு வச்சிட்டு இருக்கிறாரு ஆனா இவருடைய எல்லா போக்கும் பேச்சும் ஆபாசமாகவும் அருவகுக்கு தகுதா பேசுறாரு இப்ப சமீபத்தில் கூட பேசியிருந்தாரு நான் தம்பி கிட்ட இது மாதிரி நம்ம காலையில டிஃபனை உப்புமா பொங்கல் கொடுத்துட்டோம் மதியானம் சாப்பாடு போட்டோம் நைட்டுக்கு டிஃபன் பாக்ஸில் ரெண்டு சப்பாத்தியை போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன்னா இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்துருவாங்க அவங்களுக்கு புள்ள பெற்றுக்கிறதுக்கு வேலையாக இருந்தால் போதும் நாங்கள் பார்த்துக்கோன்னு பேசுனாரா இல்லையா அறுவறுப்பான வார்த்தையாக இல்லையா அப்போ தமிழ்நாட்டு மக்கள் கையேந்தி என்ற சொல்லாமல் சொல்கிறாரு இல்லையா சோத்துக்கு மிக்க சோத்துக்காக கையேந்தி இந்த மக்கள் வந்து அந் அநியாயமாக ஒரு ஒரு நிலையில் இருக்கிறாங்கள்ல யாசகம் நிலையில தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க தொடக்க காலத்துல கேட்டா நான் ஒரு தமிழன்னு அந்த தான் தமிழன் இந்த வார்த்தை தமிழர்களை வந்து கொச்சிப்படுத்தி பேசலாமா பேசலாமா முதல்ல தட்டி கேட்க வேண்டிய ஒரு தமிழன் நீயே இப்படி பேசினா மத்தவன் என்ன பேச மாட்டான் அப்போ இவர்கள் சொகுசாக வாழ்வதற்கு தமிழ்நாட்டை இவங்க பலி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டினுடைய கனிம வளம் அன்னைக்கு சொல்றாருங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத சொல்றாரு கனிம வளத்தை இன்னொரு மாநிலத்துக்கு எடுத்துட்டு போனா அது தடுத்து நிறுத்துவதற்கு சட்டம் இல்ல சட்டம் இல்லையா அப்புறம் எதுக்குயா சட்டம் இல்லாத எதுக்கு நீ வந்து அமைச்சரா இருக்கிற அப்படின்னு யாரு கேட்கறது இது எல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா இருந்து எல்லா கனிமாலும் போலாம் சட்டம் தடுக்காது கேரளாவில இருந்து எதனா கொண்டுட்டு வர்றதுக்கு மட்டும் சட்டம் தடுக்காது இல்ல கேரளாவில இருந்து கழிவு எத்தனை வந்து கொட்டலாம் அதுக்கு அது கொட்டலாம் கழிவு தண்ணி விட அதெல்லாம் கேட்கக்கூடாது நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு பண்ட மாற்றம் இருக்கும் சொத்து இருக்கும் அவங்களுக்கு இப்ப உங்க அனுபவத்துல வந்து நீங்க தொண்ணூ தொண்ணூத்தி நாலு காலகட்டத்திலிருந்தே நீங்க மேகத்தாட்டான விஷயத்துல போராடி இருக்கீங்க களத்துல போயிருந்து இது ஆயிரத்தி இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு தொடர்ச்சியாக இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குது இந்த மூன்று பக்கம் நதி பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்குள்ளே நின்றுட்டே இருக்குது இந்த திராவிட அரசு குறிப்பாக இருந்த திமுக இதில் வந்து சாதகமாக இருந்திருக்கா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதகமாக இருந்துருக்குங்களா எப்பயுமே இவர்கள் திராவிட மாடல்னு சொல்கிற இந்த அரசு அது ஈழத்தமிழராக இருந்தாலும் சரி இங்கேயா இருந்தாலும் சரி அவர்கள் என்றைக்குமே எதிராக தான் இருப்பாங்க அவர்கள் வந்து இங்கே வேற வழி இல்லை மாற்று இல்லை அப்படின்றது தான் இப்ப மாற்று இருந்திருந்தா இவர் முத்தமிழ் அறிஞர்னு போடும் இங்கே எதிர்த்து இருக்கணும் என்கிட்ட அவங்க அவங்க ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க இடையில நான் ஒரு பதிவு போட்டேன் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு இல்ல இல்ல அவர் எங்கால்தான் அப்படின்னு ஒரு திரு நான் கருணாநிதி தமிழர்னு போட்டேன் முத்தமிழ் அறிஞர்னு ஒரு பதிவு போட்டேன் இல்ல இல்ல அவர் எங்காளு மனவாடுன்னு ஒரு தோழர் வந்து யாரெல்லாம்னு ஒரு பட்டியல் போட்டாரு அப்படி இவர்கள் வந்து நலனுக்காக தமிழக தமிழ்நாட்டில் இருக்கிற பூர்வ குடிகளை முதுகுடிகளை திட்டமிட்டு இவர் பழி வாங்கிட்டு போகிறார் தந்தை பழிவாங்கினார் உள்ஒதுக்கீடு என்று பேரில் வந்து மிகப்பெரிய துரோகத்தை பண்ணார் தந்தை இவர் பெரும்பான்மையாக இருக்கிற முதுகுடி தமிழர்களை திட்டமிட்டு எந்த ஒரு செயலும் செயல்பட விடாமல் ஒரு விகிதாச்சார அடிப்படையில் கூட சலுகையில் தண்ணியெல்லாம் இதெல்லாம் சேர்த்துதான் வரும் இப்ப இவர் வந்து இப்படி தடுத்து நிறுத்துறாரு இங்க காவேரிக்காக போராடுபவர்கள் கர்நாடகத்தில் யாருன்னா இந்த முதுகுடி இதை தான் சொல்ல வரேன் இதோட சம்பந்தப்பட்டவர்கள் தான் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டில் வந்து குடிக்காதவன் அடிபட்டு சாவரான் தீக்கரை பஸ்ஸுகள் வந்து தீக்கரை ஆக்கப்பட்டது பல்வேறு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும்னு பல்வேறு போராட்டங்கள் நடக்குது ஒரு முடியும் கன்னட சலுவாளி இயக்கம் அங்க இருக்கிற தமிழர்களை கொன்று குவிக்குது இல்லையா அங்க இருக்கிற குவிக்குது ஆனா இங்க இருக்கிறவன் யார் கொன்று குவிக்கிறானோ யார் கன்னட சலுவாளிக்கு துணையா நிற்கிறானோ அவனுக்கு போய் வாக்கு கேட்கின்ற ஒரு அவல நிலையில் இங்க இருக்கிற தமிழர்களும் இருக்கிறாங்க அது வெக்கக்கேடு என்ன பொறுத்த வரைக்கும் வெக்கக்கேடு தமிழர்களும் போய் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுன்றது உண்மையிலேயே வைக்க தான் அது என்னால் ஜீர்ணிக்க அது பேர் யார் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எந்த தமிழர் யார் வந்து அது வேண்டாம் தோழர் சரி அவர்களெல்லாம் இப்போ இந்த கர்நாடகா மேகத்தாட்டம் தான் கட்டிய தீர்வுன்னு அவர் நிற்கிறாரு இந்த பக்கம் கேரளாவுக்கு வந்து இந்த மாதிரி தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டோடு தான் நீங்கள் சொல்லக்கூடிய தமிழர்கள்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க இப்போ அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இவர்களெல்லாம் ஒரு நிலை எடுத்து தமிழர்லாம் ஒற்றுமையா சேர்ந்து தமிழ் தமிழ் தேசிய கூட்டணியா உருவாக்கி இவர்களை விழுத்துன துரோகம் எடுத்த இந்த திராவிட மாடல் ஆட்சியை விழுத்துனால் மட்டுமே இங்க இருக்கிற தமிழருக்கு நல்லது பயக்கம் நீங்க லட்சம் கடன் வாங்கியிருக்காரு மூன்றரை லட்சம் கடன் வாங்கிருக்காரு மூன்றரை லட்சம் கடன் வாங்கி இன்னும் நீங்க சாலை கோடி கோடி மூன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு இன்றைக்கும் சாலையில் வந்து விபத்து ஏற்படுற குண்டும் புடிதான் ஒர்க்கு தான் பண்ணியிருக்காரு மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கிய இதே அரசு பேருந்துகள் அத்தனையும் ஓட்ட உடைச்சலாக இருக்கு மழையில பேருந்துக்குள்ளே மழை பெய்கிற ஒரு அவலம் இங்க இருக்கு நீங்க எந்த திட்டமும் இங்க இருக்கிற வீடு நீங்க உலக நாட்டிலே தொடர் முதல்ல வடகொரியாவில் வீடற்ற ஒரு நபர் கூட ஒரு குடும்பம் கூட முதன்மை நூற்றுக்கு நூறு அங்கே வீட்டோட தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இல்ல இருக்கிறாங்க அது மாதிரி சீனாவிலையும் இருக்காங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் அப்படி இருக்காங்களா இவர் வந்து எல்லாம் செஞ்சுட்டேன் சாதிச்சுட்டேன் ஆ திராவிட மாடல் என்று யாராவது கேட்டால் இதை உதாரணமாக காட்டுங்க காட்டலாமா இன்னைக்கு தேதிக்கு இந்த திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது என்ன இந்த பெரியாருடைய கொள்கை இந்திய மாற்று மொழியில் இந்தி மொழியில் கொண்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி பார்வை சாதி ஒழிப்பு பார்வையிலாம் நாங்கள் வடக்கை வந்து கொண்டுட்டு போகணும் தவறியை போயிருக்கிறது ரொம்ப பின்னோக்கி இருக்கிறார்கள் சில திராவிட தோழர்கள் சொல்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தொடர் இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட பதிமூணு சின்ன குழந்தைங்களை பச்சிலம் இளம் குழந்தைங்களை திருச்செந்தூர் பக்கம் முதியோர்களுக்கு கூட்டி கொடுத்து பிரச்சனை ஆகிருக்கு ஒரு ஒரு பகுதியிலையும் பெண்களை வந்து போதையால் நீங்கள் ரோட்டில் இன்றைக்கி சர்வசாதாரணமாக கட்சி எடுத்துக்கிட்டு வீதியில் உலாத்துகிற நிலையில் இருக்குது இன்றைக்கு உலகத்திலேயே அது இந்திய மாநிலத்திலேயே அதிகமாக போதைப்பொருள் பிடிக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டில் தான் கேட்டால் ரெண்டாயிரம் கோடின்றான் போதைப்பொருள் கேட்டால் இந்த பக்கம் புதுக்கோட்டையில் நூற்றி பத்து கோடி என்னவோ ஒரு போதைப்பொருள் பிடிச்சான் ஒரு டன் கஞ்சா பிடிக்கப்பட்டிருக்கு இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து சாதாரணமாக பள்ளி சீரார்கள் உள்பட எல்லாமே இந்த போதை ஒன்று குடிக்கணும் இல்லைன்னா கஞ்சா பிடிக்கணும் இல்லைன்னா ஊசி போட்டுக்கணும் ஊசி போட்டுக்கணும் இப்போ வந்து ஒரு கலாச்சாரம் மாற்றமே இந்த திராவிட மாடல் அடைச்சல மாதிரி இருக்கு தாயார் தங்கையார் இப்படி அந்த உறவு முறைக்கே பங்கம் விளைவிக்கிற ஒரு சூழல் திராவிட மாடல் ஆட்சியில நடந்துட்டு இருக்கு இதை தட்டி யாராவது கேட்பாங்களா அப்படின்னா அவ எங்க தாத்தா எங்க மாமான்னு நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படி ஒரு சமூகமா கலாச்சாரமே சீரழிஞ்சு போயிருக்கு ஒருவனுக்கு ஒருத்தி ஒரு வயசான பெரியவங்களை பார்த்தா அவங்க தாய்போலை பார்ப்பாங்கல்ல தாய்போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம்னு சொன்ன இந்த மண்ணில் இன்றைக்கு குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டானுங்க அவ்வளோ ஒரு சீர்கட்டான ஒரு மாநிலம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த போதைப்பொருள் தான் போதைப்பொருள் சர்வசாதாரணமா கிடைக்குது எப்படி அரசுக்கு தெரியாத போதைப்பொருள் யார் கடத்தப்பட்டாரோ யார் அவர் பிடிக்கப்பட்டாரோ அவர் முதல்வருக்கும் முதல்வர் மகனுக்கும் வேண்டியவராகவே வராற எந்த காவல்துறையின் நடவடிக்கை இருக்கும் காவல்துறையினுடைய முதல் தலைவருக்கு அவர் புகைப்படம் இருக்காரு தலைவரோட இருக்காரு அந்த காவல்துறையாவது நடவடிக்கை எடுக்குமா எடுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கு வந்து எதிர்த்து யாராவது பேசுறோம் இப்ப நம்ம கேக்குறோம்னா காவல்துறை வந்து அவர் மீது ஒரு பார்வையும் சாதகமா எந்த தப்போனாலும் பண்ணு நீ எனக்கு அனுசரணையா என்னோட புகைப்படம் எடுத்துக்கோ உனக்கு எல்லா பாதுகாப்பும் நான் தரேன்னு இன்றைக்கு புகைப்படத்திலேயே கூட மிகப்பெரிய அரசியல் இந்த மண்ணில் நடந்திருக்கு சீரழிவு கலாச்சாரமும் நடந்திருக்கு சரி இல்லை நான் கேட்ட கேள்வி என்னன்னா இவ்வளவுக்கு சொல்லிருக்கிற இந்த உரிமை மனித உரிமை மாநில உரிமை எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கிறது திமுக வடக்கு கொண்டு போகிற அளவுக்கு நாங்கள் முன்னேறி இருக்கோம் சொல்றாங்க மாநில உரிமைகள் இந்த அளவுக்கு இருக்குது இந்த பாகுபாதரிக்கு பாகுபாதியில தண்ணி எடுக்க முடியல கர்நாடகாட்ட தண்ணி வாங்க முடியல ஆந்திரா கிட்டே தண்ணி வாங்க முடியல குறுக்களை ஒன்று ஒன்றா இருக்கு ஆனால் மாநில உரிமையில நாங்கள் தான் முதன்மையானவர்கள் அப்படி நாங்கள் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டின்னு சொல்றதுல இல்லை நீங்கள் ஈரோடு அதுதான் ஈரோடு இல்லை காவேரா காவேரானா கன்னட வெங்கடப்ப நாயக் ராமசாமி நாயக் சரியா காவேரா இனிமேல் அது எல்லாருமே காவேரானா ஈரோடுன்றது

கொண்டு போய் அழகா இருக்குல்ல பைத்தியவர்த்தனா நல்லா இருக்குல்ல இப்படிப்பட்ட வச்சிருந்தோம்ல அந்த கொள்கையை தான் இவர்கள் இந்த காவேரியராவை எடுத்துட்டு போய் அங்க நிறுத்தி அங்க வட இந்தியாவில நிறுத்தி அதான் உறவுனா உறவு ஏதோ கடந்த உறவுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் நடத்துறதுக்கு தொழில் இது மாதிரியான விஷயங்கள் நடத்துறதுக்கு இப்போ அந்த மாதிரி இவர்கள் என்ன பண்ண போறாங்க இந்த திருமணம் கடக்க உறவு மாதிரி வளர்த்துட்டு போகலாம் சின்ன பசங்களை வந்து வயசான பெரியவங்களும் திருமணம் பண்ணிக்கலாம் இங்க இருக்கிற கலாச்சார சீரழிவு இப்போ சொன்ன எத்தனை பாலியல் கூட்டங்கள் நடக்குது இது மாதிரியெல்லாம் பண்ணலாம் ஏன் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு கலாச்சார சீரழிவை உலகம் முழுக்க கொண்டு போகிறதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு முயற்சி செய்து அந்த கருத்தியல் தான் காவேடைய கருத்தியல் அவர் சாதி ஒழிப்பாகவும் போராடல பெண் உரிமைக்கும் போராடல தமிழுக்காகவும் போராடல எதுக்கும் போராடல எதுக்குமே போராடல அப்படிப்பட்டவருடைய கொள்கையை இவன் ஆரியன் திராவிடன்னு பிரிச்சு இருந்த காலம் போய் திராவிட மாடல்னு வடக்கு வரைக்கும் கூட்டு போய் இவரால் இங்க இருக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது அந்த விஷயத்துக்குள்ள கொண்டு போல தோட் மாநில உரிமையில பேசுறதுல முதன்மையானது தமிழ்நாடு திராவிடம் நாங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்கல்ல இப்போ மூணு பக்கமே நதிநீர் சிக்கல மாநில உரிமையில ஒன்று கூட வாங்க முடியல என்ற நிலைமை இருக்குது அதை சொல்லுங்க இவங்க வந்து இவங்க வந்து இடிக்கு பயந்துட்டு இருக்காங்க தொடர் இது வெளிப்படையா சொல்லிட்டேன் இடி வந்து இடி சிபிஐக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க யாரும் உத்தம புத்திரனா இல்லை அப்படி இடிக்கு பயப்படுங்க யாரும் ஒரு ஒன்றிய அரசை எதிர்த்து யாராலையும் கேள்வி கேட்க முடியாது அப்படி கேள்வி கேட்டா அது பயப்படாத இருக்கிற மாதிரினா ஏமன் சொல்கிற மாதிரி சிறைக்கு போகிறதுக்கு இங்கே இருக்கிற முதல்வருக்கோ இல்லை துணை முதல்வராக ஆக போடணும் ஆசைப்படுறவங்களுக்கோ இல்லை இது மாநில உரிமை பறிபோனாலும் பரவாயில்லை நம்ம வந்து பாதுகாப்பாக வெளிநாடுகளில் போய் நிதி கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வராரோ இல்லை என்னவோ அது மாதிரி போய் இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் கை கை விட்டுட்டு போகிறதுக்கு தான் இந்த கொடைக்கானலுக்கு போகிறது இந்த வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறதுக்கெல்லாம் இப்போ இங்கேருந்து நிதி கொண்டு நிதி கொண்டு வரணும்னு அடிக்கடி வெளிநாட்டுக்கெல்லாம் போறாருல கொண்டு வராரா அங்க போய் இது பண்றாரா நமக்கு தெருளத்தோட இங்க இருந்து அங்க போறாரு கொடைக்கானல் போய் ஓய்வு எடுக்க போறாரு இங்க என்ன வெட்டி முறிச்சாருன்னு தெரியல இங்க என்ன எல்லாம் சீர் ஒழுங்கா மக்களுக்கு உண்டான எல்லாமே அடிப்படை உரிமை எல்லாம் கிடைச்சிதான்னு தெரியல அதெல்லாம் இருக்கட்டாரு எங்க டூர் போறாரு வராது பர்சனல் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இதுலயே இருந்துட்டு இருக்க முடியாது எல்லாருமே நாட்டுல டூர் போயிருந்தா இருக்காங்க பிரச்சனை என்னன்னா மூணு பக்கமும் உங்களுக்கு நெருக்கடி இருந்துட்டு இருக்குது கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருக்கிற முதலமைச்சர் மாநில உரிமைகளை இதெல்லாம் மீட்கணும் இல்லை இதுவரை மீட்டார்களா அவங்க அனுபவத்தில் மீட்க முடியாதுங்க தோட இவங்க எந்த காலத்துலேயும் மீட்க மாட்டாங்க பொய் சொல்லுவாங்க என் மடியில காணான்றிங்களா ஆமா ஏடிக்கு பயந்துட்டு இவங்க மீட்க கேட்க மாட்டாங்க இந்த காலங்களில் எந்த காலத்திலும் கேட்க மாட்டாங்க இவங்க வந்து நீங்க இந்த பி டீம் பி டீம் எல்லாம் சொல்கிறாங்கல்ல பிஜேபியினுடைய பி டீம்மே திமுக தான் அவங்க உண்மையிலேயே வந்து ரோஷம் உள்ள இந்த மாநில உரிமை இப்ப இந்த இடத்துல ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆன்மீக இருந்தான்னு வச்சுக்க இந்த மோடி கிடி எல்லாம் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க முடியாது ஆயிரம் தான் இருந்தாலும் ஆனா இவங்க வந்து அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்துலயும் சரி எப்பயுமே வடக்கில் இருப்பவர்களுக்கு இவர்கள் அச்சப்பட்டு அடிமைப்பட்டு இவங்க ஆட்சியாளரா வச்சுப்பாங்க தன்னுடைய பதவி சுகத்தை தக்க வைத்துக் கொள்வது தான் இருப்பாங்களே தவிர மாநில உரிமையெல்லாம் இவங்க ஒரு காலத்திலையும் கேட்க மாட்டாங்க கேட்குறவங்களா இருந்தால் இவங்க நேரா போய் இல்ல கேட்கணும் இல்ல கடிதம் எழுதுறது வந்து முதல்வருக்கு கடிதம் எழுத்து நேரா போயிட்டு வர வேண்டியது தானே தூருக்கு போகிற அவ்வளோ தூரம் கொடைக்கானல் போனேன் சென்சிட்டிவான விஷயம் கேலோ இந்தியாவுக்காக போய் பிரதமர் வரணும்னு உட்காந்து கூட்டிட்டு வர தெரியற திமுகவுக்கு இன்னும் மற்ற விஷயங்களுக்கு போய் டெல்லியில பார்த்துட்டு வர திமுகவுக்கு தண்ணி பிரச்சனை தமிழ்நாடு விவசாய பிரச்சனை பெரிய அளவில் பாதிப்பு அணை கட்டுறாங்க உடனடியாக பிரதமர் இல்லை போய் பார்த்துருக்கணும் கடிதம் எழுதுறாரே எப்படின்னு கேட்க இல்லை கடிதம் எழுதுறது தான் அவங்களுடைய குலத்தொழில் அப்போ இதுக்கு நேரடியாக போக மாட்டார் அவர் போக மாட்டார் உங்களுக்கு பதவி வேணும்னா நேரடியாக போவார் இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஏதாவது தேவைன்னா போவார் இவங்க தான் அந்த அந்த சாராயம் விற்கிறாங்கள இந்த என்ன தாஸ்மார்க் கடைக்கு தண்ணி பாட்டில் விற்கிறது அவங்க கம்பெனி தானாமே அவங்க அந்த அவங்க குடும்ப கம்பெனி தான் தண்ணி பாட்டிலே விற்கிறாங்களாம் அப்படிப்பட்டவங்க எப்படி வந்து தண்ணி வந்துடுச்சுன்னா எல்லாருக்கும் தண்ணி மொண்டு குடிச்சிட்டாங்கன்னா விவசாயம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி வந்து காசு பண்ண முடியும் இல்லையா அப்போ இவர்கள் வந்து அத்தனையும் காசா பாக்குறாங்களே தவிர மாநில உரிமை என்பது ஒரு துளி கூட இவர்களுக்கு அக்கறை இல்லை சரி இன்னொரு விஷயம் வந்து பூரி ஜெகநாதர் ஆலயம் சர்ச்சையை உருவாச்சு பிரதமர் மோடி அங்க வந்து பேசுறாரு அதனுடைய கோயில் இது வந்து இந்த இதில் ஆவணம் அந்த இதெல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு அதுக்கு சாவி எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறப்ப தமிழர் மேலே ஒரு பழியை போகிற மாதிரிலாம் பேசுனாங்க அதை ஒட்டி இந்த கோயில் பெரிய அளவில் பேசப்படுது நீங்கள் புதுசாக ஒரு கருத்தை வச்சுக்கிறீங்க முகநரில் பார்த்த அந்த பூரி ஜெகநாதர் ஆலயமே தமிழருடையது குறிப்பாக பழைய சமூகத்தினுடையது அப்படின்றீங்க இது மிகைப்படுத்தின தகவலாக இருக்குங்களே இது இல்லை இல்லை உங்களுக்கு வந்து வட இந்தியாவில் இருக்கிற வாழ்க்கிற இன்றைக்கும் குஜராத்தில் கூட நீங்கள் நிறைய ஆவண நூல்களில் மட்டும் இல்லை ஒப்பட் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்ததை தான் நான் எடுத்து சொல்கிறேன் அங்கே சொல்லல எல்லாமே ஆவணம் இருக்குது நான் வந்து கற்பனை சொல்லி அங்கே பகால் பகாடியா பூமிகா இந்த பேரெல்லாம் யாருக்கு இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க பரையறுக்கு இருக்கு பரையறுக்கு இருக்கு ஒரு காலத்தில் பூரி ஜெகநாதர் கோயில் என்பது ஒரு பறையர் வழிபட்டதாகவும் பிற்காலத்தில் அது மன்னருக்கு தெரிஞ்சு அது அந்த லிங்கம் லிங்கம் தெரிஞ்சு அந்த மன்னன் வந்து கோயில் கட்டுனதாகவும் என்கிட்ட தரவுகள் இருக்குது என்கிட்ட தரவுகள் இருக்குது தரவு இல்லாத நான் பேசல தமிழர் உண்மை வரலாறு இல்லை இது இந்த இந்த நூல் தவிர்த்து என்கிட்ட ஆங்கிலத்தில் ஒப்பட்டு எழுதின ஆவணம் இருக்கு இந்த பூரி ஜெகநாதர் கோயில் நீங்க தமிழன்னு அப்படி பறையர்னு வேண்டாம் நான் அப்படி வேண்டாம் ஒரு தமிழன் கட்டின கோயில் ஆமா முதுகுடி தமிழர் முதுகுடி தமிழர் வணங்கப்பட்ட முழுகுடி தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் பூ பூரி ஜெகநாதர் கோயில் இங்கே மட்டும் இல்லை ஜார்க்கண்ட்ல வந்து ஜார்க்கண்ட் போனீங்கன்னா பகாடிய மந்திர்னு இருக்கும் இன்னைக்கும் போங்க இன்னைக்கும் அந்த கோயில் ராஞ்சியில் இருக்கு அது அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார்ல தொடர்பு தொடர்புகள் இன்றைக்கு கூட நீங்க போனா நாகர்களுக்குன்னு ஒரு கொகை இருக்கும் இந்த நாகர்கள் தொழில் தமிழர்கள் ஆமா அதனுடைய எச்சம் தான் அம்பேத்கரும் எழுதியிருக்காரு நான் இதெல்லாம் என்னுடைய கதையோ நான் மிகைப்படுத்தி சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை ஆனால் பஹாடியா பஹார் பஹாரியா இதெல்லாம் வந்து குறிப்பா பறையர்களுடைய ஆளுமையில் கட்டப்பட்ட கோயில்கள் இது நிறைய இவங்க சமணத்துல இருக்கிற பூரி ஜெகநாதர் ஆலயம் வந்து கட்டப்பட்டதா அல்ல வணங்கப்பட்டதா ரெண்டும் ரெண்டுமே ரெண்டுமே அது தமிழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அதாவது தொல் தமிழர்னு சொல்லக்கூடிய அந்த நாகர்களுடைய மன்னர்களால் கட்டப்பட்ட பறையர்களால் கட்டப்பட்டது பறையர்களால் கட்டப்பட்டது ஒண்ணும் இல்லை நீங்க இப்படி இவ்வளவு அப்பட்டமா வந்து மோடி தமிழ மேல பழி போடுற கொஞ்சமாவது கொஞ்சமாவது மனிதாபிமானமோ இல்லை இந்திய இந்தியர்கள் மீது பற்றோ இல்ல இந்திய இறையாண்மையோ அவர் வந்து அவர் இந்த மாதிரி கடைபிடிச்சா சொல்வாரா வந்து தமிழர்கள் மீது திருட்டு பட்டம் கட்டுற அளவுக்கு ஒரு படு கேவலமா வந்து ஓட்டு வாங்கி பிரதமர் ஆகணும்னு ஒரு வெறி பிடிச்ச ஒரு ஆளா தெரியலங்க தன்னை கடவுளா அவர் பரமாத்மாவா அவரு யாருக்கு பரமாத்மா யாருக்கு பரமாத்மா தனக்குத்தானே ஒரு பரமாத்மான்னு ஆண்டு காலம் பத்தாண்டு காலம் இந்திய மண்ணை ஆண்டதை நினைச்சு உண்மையிலே சூழல் இருக்கு வந்து பேசுற அதையும் சொல்ற தமிழக தப்பு தப்பா நீ உளர்ற அதையும் என் ஆளு நல்லா தட்டுறான் ஆஹா மோடி கைத்தட்ட பேசிட்டாரு திருக்குறள் பேசிட்டாருன்னு நம்ம வந்து பேசுறோம் அங்க போன உடனே தமிழர்கள் வந்து இது தமிழர்கள் தாங்கி பேசுறது நான் தமிழ்னா பிறக்கிறன்றது அங்க போற மீது வெறுப்ப சொல்றதுன்னு சொல்றது இந்தியனாவது பி கே பாண்டியன் என்கின்ற ஒரு ஐஏஎஸ் ஆபீசருங்க அவரு அதிகாரின்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவரு வந்து பிஜி ஜனதா தளத்தினுடைய நவீன் பட்நாயக் கூட அவரு அங்க இருக்கும்போது ஒரிசாவில் இருக்கும்போது அவருடைய நேர்மையை பார்த்து தன்னுடைய அரசியல் வாரிசா ஒரு தமிழரை பிஜி பட்நாயக் வந்து எடுத்துக்கிறார் அதிலிருந்து ஒரு அவருக்கு வாரிசு அரசியல் வாரிசு இல்லை என்னடா ஒரு தெற்கில் இருந்து வந்த ஒரு தமிழன் இங்கே ஆட்சி செய்கிற அளவுக்கு வளர்ந்துட்டானே நீ குஜராத்திலிருந்து வந்து எங்களால் ஆள்லாம் குஜராத் இந்திய முழுக்க நீ ஆள்லாம் ஒரிசா என்பது தமிழர் வாழ்ந்த பகுதி ஒரிசா என்பது ஒரு காலத்தில் ஒடியன் தமிழர்கள் வாழ்ந்த பகுதி அங்க வந்து ஒரு தமிழன் ஆள நீ எங்களை வந்து தமிழனா பாத்தியா இந்தியனா பாத்தியா அப்ப நீ வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது இந்திய இறையாண்மையை காப்பாத்த காப்பாத்துறதுன்னு சொல்லி தானே நீ எடுத்திருப்ப அப்படி என்ன உனக்கு வந்து இனவெறி 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 தானே பிரதேச வெறியா இனவெறியா இல்ல சாதி வரியா என்ன உனக்கு உனக்கு என்ன உனக்கு அவர் வர்றதுனால உனக்கு என்ன சிக்கல் வந்து அந்தந்த மண்ணை சேர்ந்தவர்களே ஆள வேண்டும் சொல்றது இப்படி இனவரி ஆகும் அது மாதிரிதான் நீங்களும் அதான் சொல்லிங்கிறாங்க தமிழர்கள் தான் அங்கே ஆகணும்னு நீங்க சொல்றீங்க அது நடந்துருச்சாங்க ஒடிசால வந்துட்டு தமிழர் அந்த மண்ணை சேர்ந்த ஒடியர்கள் அப்படி தமிழ்நாட்டில் முதல்ல நடக்க சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழனை எதிர்க்கிறது ரெண்டாவது இருக்கட்டும் அவர் முன்னும் முதல்வர் ஆவல ஆவல அதுக்குள்ளேயே இவ்வளோ போட்டி திருட்டு பட்டம் கட்டி நீ இவ்வளோ செய்கிற வா ஆய்வு பண்ணு தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் தமிழருக்கோ அவங்க யாரெல்லாம் தமிழ் அதிகாரிகளோ ஐஏஎஸ் எத்தனை தமிழ் அதிகாரி இருக்கிறாங்க ஐபிஎஸ் யார் யார் தமிழ் அதிகாரி இருக்கிறாங்க யா எத்தனை அமைச்சர்கள் தமிழ் அமைச்சர் இருக்கிறாங்க வாங்க கணக்கெடுங்க தலைமை அமைச்சரும் சேர்த்து கணக்கெடுக்க புண்ணியமாக போகுது புண்ணியமாக போகுது என் கொள்கைக்கு இல்லையா என் கொள்கைக்கு புண்ணியமாக போகுது ஒரிசாவுக்கு இந்த மண்ணின் மனித தத்துவம் பொருந்துமானால் தமிழகத்துக்கும் பொருந்தும் இல்ல அதை இங்க செய் இங்க இருந்து தொடங்க பார்ப்போம் நானும் உன் பின்னாடியே வரேன் நானும் கூட வரேன் சந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான் அந்த ஆளுனும் அப்படின்னு மோடி தொடங்கி வைக்க சொல்றீங்க ஆமா நானும் கூட வந்து நிக்கிறேன் மோடி பக்கத்துல இல்லையா வா அது நல்லா இந்த மாடல் ஆட்சி எவ்வளவு துரோகம் பண்ணிட்டு இருக்குது வாங்க சாமி நீங்க வந்து தொடங்குங்க ஆய்வு பண்ணுங்க இங்க இருந்து தெற்குல இருந்துதான் நாகரிகம் வடக்கு நோக்கி போயிருக்கு இதுதான் வரலாறு நாகரீகமே அப்படிதான் போயிருக்கு இந்த தொடக்கமே நல்ல தொடக்கமா தமிழ்நாட்டில இருந்து மண்ணின் மைந்தர் கொள்கைக்கு மோடி வந்து தொடங்குறாருன்னா அதை நம்ம வாழ்த்துவோம் சந்தோஷப்படுவோம் வரவே இருக்கிறோம் ரோடு மாதிரி ரோட்ல நம்ம போடுவோம்ல ரோட்ல பூ போட்டே ஒன்னும் கூப்பிடுறோம் சாமி வா ஆமா ரோட்ல பூ போடுறோம் நம்ம எல்லாத்துக்கும் போட மாட்டோம்ல ரோட்ல அள்ளி போடுறோம் பூவை வா வந்து இங்க தமிழ்நாட்டுல தமிழர் ஆட்சி நடத்துவதற்கு யார் தூய தமிழரோ அவங்கள அரியணையில ஏத்திட்டு இருக்கணும் கண்டிப்பா நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க நன்றி வணக்கம்